Claro. காலையில ஆபீசருங்க இன்ஸ்பெக்ஷன் வராங்க, நீங்க விடியறதுக்குள்ளே காலி பண்ணிட்டா நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்தில் காலி பண்ணிடுறேன். அப்போ ஒரு நிமிஷம், நான் வீட்டுக்கும் போயிட்டேன். வாட்ச்மேன், இங்க யாராவது வந்தாங்களா? இல்லீங்களா? நான் அப்போ பஸ் சாருக்கு போனேன், இப்போ தானுங்களா வரேன். அப்ப நீ என்ன பண்ற? வீட்டுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அப்புறமா வா. அரை மணி நேரம் ஒருவேளை கோகில வந்து நான் தான் கீதாவை கொலை செஞ்சிட்டேன்னு சந்தேகப்பட்டா? அடிக்கடி தண்ணி ஸ்டார்ட் பண்றது கஷ்டமா இருக்கு, அதனாலதான். இன்னைக்கு சாயந்திரம் ஹோட்டல்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு நான் வருவேன். நேர்மையா வாங்கிக்கிறேன். உங்க கமிஷன் தேவைப்படும் போது நானே வாங்கிக்கிறேன், இப்ப வேண்டாம். பசி இல்ல, எப்படி இருக்கும்? பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கும் போது. ஓ, என்னங்க அது புது பழக்கம்? என்னமோ இன்னைக்கு சிகரெட் பிடிக்கணும் போல தோணுது. இந்த குடி பழக்கம் அந்த குடி பழக்கத்துல கொண்டு போய் விட்டுற போது, ஜாக்கிரத. எனக்கு திடமான மனசு உண்டு. தெரியுமே, இல்லைன்னா இப்படிப்பட்ட காரியத்தை செய்வீங்களா? அப்படின்னா? இந்தாங்க இந்த பழத்தையாவது சாப்பிடுங்க. வேண்டாம். நாளைக்கு இருந்தா அழுகி நாத்து அடிக்க ஆரம்பிச்சிடும். எது வேணாம்? தெரிஞ்சு போச்சா?
கீதா, நீங்க ஜெயிலுக்கு போயிருந்தப்போ எனக்கு ஆதரவு காட்ட அன்பு தெய்வம். பாழும் பணத்துக்காக அவளை அநியாயமா கொன்னுட்டீங்களே. இல்ல, நான் அவளை கொலை செய்யல, நான் அவளை கொலை செய்யல. நீங்கதான் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னீங்களே, அந்த எப்படியாவதுங்கிற வேறிதான் கீதாவோட உயிரை கொடுத்துருச்சு. இல்ல, சமூகத்துக்கு சவாலா இருக்க போறேன்னு சொன்னீங்களே, அந்த சவால் தான் அவளை சாகரிச்சிருச்சு. இல்ல இல்ல, செய்யாத குற்றத்துக்காக அப்ப சிறைச்சாலைக்கு போனீங்க, இப்போ கொலை குற்றவாளியா தூக்கு மடையில நிக்க போறீங்களே, இதுக்காகவா என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க? சித்ரா, இன்னுமா உன் புருஷனை புரிஞ்சுக்கல, இன்னுமா உங்க மனைவியை நீங்க தெரிஞ்சுக்கல. என் மேல உனக்கு நம்பிக்கை உண்டாகும், அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. இங்க முருகனுக்கு முன்னால கற்பூரத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணுங்க பாக்கலாம். முருகா, எல்லாம் உனக்கு தெரியும், ஆனாலும் என் மனைவி நம்புறதுக்காக செய்ய நான் நிலவராது, இது சத்தியம். போதுமா? போதுங்க, சித்ரா, உன் கழுத்துல நான் கட்டியிருக்கிற தாலிம நாளைய சொல்றேன், அந்த கொலையை நான் செய்யறேன், இப்போவாது நம்புறியா? நம்புறேங்க. அப்போ அந்த பணத்தை என்ன செஞ்சீங்க? பணத்தை உங்க அண்ணங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நடந்ததை சொல்லிடலாங்கிற முடிவோட தான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். ஆனா அதே சமயத்துல அந்த பொண்ணோட அப்பாவும் சித்தியும் அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, எங்க என் மேல பழி சுமத்திக்கலாம்னு பயந்து அங்கிருந்து நழுவி அவங்க சித்தி கிட்ட பணத்தை ஒப்படைச்சிட்டு நேரம் வந்துட்டேன். அவங்க பணத்துல வாங்கின இந்த நெக்லஸையும் அந்த அம்மா கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. சித்ரா, கார்ல பேரத்தை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னே எனக்கு புரியல. நீ சொன்ன மாதிரி நாளைக்கு இது நாத்தம் படிக்க ஆரம்பிச்சுட்டா அக்க பக்கத்துல இருக்கவங்கதான் என்ன ஏதுன்னு கேட்பாங்களே. கவலைப்படாதீங்க, விடியறதுக்குள்ள அந்த பணத்தை அப்புறப்படுத்திடுவோம். எப்படி? ரெண்டு பேரும் கார்லயே போய் எங்கேயாவது மறைவா ஒரு இடத்துல அதை தள்ளிட்டு வந்துருவோம். அதுவும் நல்ல யோசனை தான், நான் கார் ரெடி பண்றதா. சுந்தர், நீயா? என்ன அப்படி கேக்குற? இந்த நேரத்துல என்ன வர உன் வீட்டுக்கு வேற யார் வர முடியும்? என்ன கையில பூட்டு சாவி, இங்க வெளியே போறீங்க போல இருக்கு. எங்க? வெங்காயம். இது கூட தெரியாதா உனக்கு? சின்ன சிறுசுங்க இந்த நேரத்துல வீட்டை பூட்டிட்டு எங்க போவாங்க? கடைசி ஆட்டத்துக்கு போவாங்கடா. போவாங்கப்பா, போவாங்க இன்ஸ்பெக்டர். இல்லம்மா, மணி ஆயிடுச்சு. ஆகட்டுமே, இங்கிலீஷ் படம் எல்லாம் இன்டர்வலுக்கு அப்புறமா தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னால இந்த ஸ்லைடு, நியூஸ் ரீலு, ட்ரெய்லரு, எத்தனை அறிவு இருக்கு. கரெக்டா சொன்னேன், நாங்க இங்கிலீஷ் படத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். தெரியுமே, இங்கிலீஷ் படம் தான் நீங்க போவீங்க, ஏன்னா அதுல தான் அந்த மாதிரியான காட்சி எல்லாம் வரும். எந்த மாதிரி காட்சி? சாரி, தங்கச்சி நின்றுட்டு இருக்குது. என் சம்சாரத்தை கூட லவ் ஸ்டோரி பாரு, லவ் ஸ்டோரி பாருன்னா லவகுசா, ராமபக்த, அனுமார் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டுல ஒரே யுத்தம். என்னம்மா பேசாம இருக்க, பால் கொண்டாமா? இதோ கொண்டு வரேனா. இல்லம்மா, உனக்கு கொஞ்சம் கூட இங்கிதம் தெரியாத, கண்ட நேரத்துல பாரா கொண்டா மோரா கொண்டான்னு. ஏற்கனவே லேட் ஆகி போச்சு வெங்காயம். ரமேஷே, நீ ஒன்னும் யோசிக்காத, உங்க மச்சினை பத்தி உனக்கு தெரியுமே, பிரம்மச்சாரி. அவன் வந்து கடைசி ஆட்டத்தை கண்டானா, கடம்பத்தை கண்டானா? காக்கி சட்டையை மாட்டினானாக்கா கடமை வீரன், கழட்டினானாக்கா காந்தி ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டு கை நாட்டினமே கதை போட்டினமே. நீ கதவை போட்டமா? வரடே, வாங்கப்பா, வாங்க சார். நீ புறப்படமா. நீ சொன்ன மாதிரி வெளியே வந்தாச்சு, இப்ப என்ன செய்யறது? எனக்கும் ஒண்ணும் தோணலீங்க. மேற்கு பக்கத்துல சிட்டி லிமிட்ட தாண்டி ஒரு பாலு கிணறு இருக்குது, அதை கொண்டு போய் இந்த பேரத்தை போட்டலாமா? அப்படியே செஞ்சலாம். எனக்கு கொஞ்சம் பொறுமையா. ஐயா ஐயா, என் சம்சாரம் நிறமாச கர்ப்பிணி, திடீர்னு இடுப்பொலி எடுத்துருச்சு. இந்த அகால நேரம் வண்டி வாகனம் எதுவுமே கிடைக்கல, கொஞ்சம் ஆஸ்பத்திரியில தயவு பண்ணி கொண்டு போய் விட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் உண்டாகுயா. நாங்க வேற வேலையே போயிட்டு இருக்கோமேப்பா. ஐயா, உயிருக்கே ஆபத்தான கட்டம் ஐயா, கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. அம்மா அம்மா,
கொஞ்சம் இறக்கம் காட்டுக்குமா, நிறமாச கர்ப்பிணிமா. என்னங்க பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு, இவங்களை ஹாஸ்பிட்டல விட்டுட்டு அப்புறமா நம்ம வேலையை பார்ப்போமே. சரி நல்லா இருக்கணுமா. இந்த அம்மா வண்டியில் உட்கார வச்சுட்டு நீ வண்டி கொஞ்சம் தள்ளு. சித்ரா நீ பின்னாடி உட்காந்து. கொஞ்சம் வண்டி தள்ளி விடுறீங்களா? Thank you.